அன்பு நினைவர்களே, இப்போ நாம் வந்து இப்போ இது முகாம்ங்கிற மாதிரி நாம் கூடுறோம். இதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பார்க்குறது ஒரு டோட்டல் வியூ நமக்கு கிடைக்கும். ஏன்னா நாம் பல இடங்கள்லையும் நிறையா மீட்டிங்கள்லாம் போட்டிருக்கிறோம். ஒரு மீட்டிங்கில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம டோட்டலாக கொஞ்சம் ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லுவோம், ஒரு ஓவரால் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை வந்து சரியாக ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு தூண்டுதல், இப்படி நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுல ஒரு ஓவரால் ஐடியாவை நம்ம வந்து ஒரு மீட்டிங்கில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். இப்போ நாம் என்ன இங்கே முகாமில் பொறுத்தளவில் நாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வகுப்பு மாதிரி அல்லது ஒரு ஆர்கனைஸ்டாக நம்முடைய எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி நாம் என்ன சொல்ல வரோங்கிறத ஒரு டோட்டல் விஷன் கொடுக்குற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ அது வந்து அது கூட என்னென்னு சொல்லி சொன்னால் அது நாளைக்கு மார்னிங்கிலேருந்து தான் அதை பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நாளைக்கு மார்னிங் தான் நிறைய பேர் வராங்க, நைட்டு கூட நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வர்றாங்க. அதனால் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் அதை வந்து சேரணும்னு சொல்லி சொன்னால் அது நாளைக்கு தான் அது நம்ம வந்து அது சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நாம் வந்து என்னை வந்திருக்கவங்கள்ட்ட நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நாம் இது ஒரு இன்ட்ரொடக்டரி கிளாஸ் தான் இன்றைக்கு எடுக்கிறது. இப்போ இதில் வந்து நமக்கு கேள்வி பதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ நாம் ஒரு என்ன சொல்ல போகிறோங்கிறத ஒரு ஐடியாவாக நாம் சொல்ல போகிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஏதோ கேள்விகள் உங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் அந்த கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் நாளைக்கு தான். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து கேள்வி பதில்ங்கிற மாதிரி இருக்காது. சப்போஸ் கேள்வி ஏதாவது வேணும், நமக்கு பதில் தெரியணுங்கிற சொன்னால் நம்ம அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே சாப்பிட போகிறோம். சாப்பிட்டக்கப்புறம் கூட நம்ம ஏதாவது பர்சனலாக பேசணும்னா பேசலாம். மற்றபடி இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு முறையான ஒரு செஷன் நடத்துகிறது வந்து நாளைக்கு தான். அதில் வந்து என்னென்னு சொன்னால் நான் எந்த அளவுக்கு நான் பேசுகிறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் கேள்வியை கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போன தடவை கூட நம்ம போன வருஷத்தில் போன நவம்பரில் நமக்கு ஒரு முகாம் நடத்தினோம். உண்மையிலேயே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஐடியாக்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் தாராளமாக கேட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு தாராளமாக கேட்டாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக நம்ம பண்ணால் தான் இந்த முகாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து சிலவங்க என்னன்னு சொல்லி சொன்னால் கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம எப்படி கேட்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு போனால் அது வந்து கொஞ்சம் அந்த தயக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே கேட்க முடியலனாலும் கூட நீங்கள் பர்சனலாக கூட நீங்கள் அந்த முகாமில் நாலு மறுநாள் ரெண்டு நாள் இருக்கிறோம், நீங்கள் பர்சனலாக கூட நீங்கள் அந்த கேள்வியை கேளுங்க. இல்லை உங்களுக்கு நேரடியாக கேட்க முடியலன்னா பேப்பரில் கூட எழுதி கூட கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசில் என்ன கேள்வி எழும்பியிருக்குங்கிறது வந்து கொஞ்சம் வெளியே வந்தால் தான் அது வந்து அது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நம்முடைய என்ன நடைமுறைங்கிறத நம்ம தெரியப்படுத்தியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனுங்கிற மாதிரி நம்ம எதை சம்மந்தமாக நம்ம இவ்வளோ பேரும் தேடிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம எங்கே போய் எங்கே புறப்பட்டிருக்கோம், எங்கே போய் சேரணும், என்ன தான் நோக்கம், இதுதான் நமக்கு வந்து ஒரு ஜெனரலான ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம பொறுத்த அளவில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாம் மீட் பண்ணுறோம். இப்போ இது என்ன விதமான கூட்டம், அது ஏன் நம்ம கூடியிருக்கிறோம், இது என்ன, இந்த கூட்டத்துக்கு என்ன ஒரு சப்ஜெக்ட், என்ன விதமான ஒரு தன்மையில் உள்ளவங்க நாம் கூடியிருக்கிறோம். இன்னும் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே ஒரு ஆன்மீகங்கிற ஒரு ஹெட்டிங்குள்ளே நம்ம வரோம்.
ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு ஹெட்டிங்கில் நம்ம வந்தோம். ஆன்மீக கூட்டம்ங்கிற தலைப்பில் தான் நம்மளை வந்து பார்க்க முடியும். மொழியே அரசியல் கூட்டமோ அல்லது வேற ஏதோ கூட்டமோங்கிற மாதிரி இல்லாதபடி ஒரு ஆன்மீக கூட்டம்ங்கிற ஒரு பேர் ஒரு பேனரில் தான் நாம் வந்து எல்லாருமே இணையணும். இப்போ உண்மையிலே ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னு சொல்கிறது வந்து என்ன சொன்னால், இந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் அதுதான் ஆன்மீகம். நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்படிலாம் வந்து நமக்கு வந்து இந்த ஆன்மீகங்கிற கேடரில், ஆன்மீகங்கிறபடி பேனரில் நமக்கு இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து சொல்லப்படும். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம இப்போ இன்றைக்கி இப்போ சாயங்காலம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு அன்பர் கூட ஒருத்தர் அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்ட அனுபவங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அனுபவங்களை பற்றி பேசும்பொழுது அந்த அனுபவங்களில் சில அனுபவங்கள் நல்லாயிருக்கு, அந்த அனுபவங்களில் நம்ம நிரந்தரமாக இருந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். இப்போ அதே மாதிரி தான் சென்னையில் ஒரு அன்பர், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கும் ஒரு ஆனந்தமான அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதாவது எல்லாமே அவர் இந்த உலகத்தில் அவர் எதெல்லாம் பார்க்குறாரோ அத்தனை பொருளும் அவராகவே இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. ஒரு ரூமில் உட்காந்துருந்தான்னு சொன்னால் அவர் மட்டும் அவர் இல்லை, இந்த ரூமில் அந்த ரூமில் இருக்கிற ஷோர் ஷோ, அந்த ரூமில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸு எல்லாமே அவராக இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. இந்த ரூமுக்குள்ளேயும் அவர் இருக்கிற மாதிரி இருக்குது, ரூமுக்கு வெளியேயும் அவர் தான் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ அது அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த அனுபவம் வந்து சில நாட்களில் சில நாள் ஒரு நாள் இருக்குது, ரெண்டு நாள் இருக்குது, சில கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் அந்த அனுபவம் போயிடுது. இப்போ அவரும் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அனுபவம் வந்து பெர்மனண்ட்டாக எப்பவும் அவரோடே தங்கிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து ஒரு உயர்ந்த நிலை, அந்த நிலையை நம்ம எட்டி பிடிக்கணும்ங்கிற மாதிரி தான் அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. அவருக்கு ஒரு கருத்து அப்படி தான் இருந்தது. பிறகு அவர் எதுக்காக நல்லாமல் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாலும் கூட அந்த அனுபவங்கள் வருது, ஆனால் அதுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும், அது அவரால் ஒரு கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியல. அப்போ அவர் என்ன சொன்னால், இந்த சாதனைகள்லாம் பண்ணுறதுங்கிறது எதையாவது சாதனைகள் பண்ணி அதை தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்க்குறாரு. அப்போ சாதனையில் பண்ண என்னென்னா, அது நம்ம சாதனைகள்லேயும் நிறையா பிரச்சனைகள் ஏற்படும். பிறகுதான் நம்ம நூல்களை படித்ததுக்கு பிறகு அனுபவம்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா அவருக்கு கிடச்சிது. அனுபவங்கள்ங்கிறது எல்லாமே வந்துட்டு தானாக வந்துட்டு தானாகவே மறைஞ்சு போகிறதான் கரெக்டுங்கிற ஒரு அனுபவத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு டோட்டல் ரிலாக்ஸேஷன் கிடச்சிது. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அனுபவங்கள் மேலே நமக்கு ஏதோ நம்மளறியாமலேயே அனுபவங்கள் மேலே நமக்கு ஏதோ ஒரு பிடிப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த அனுபவத்து மேலுள்ள பிடிப்பு தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோங்கிற மாதிரி நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது. இப்போ நமக்கு வந்து எல்லாருமே அமைதியாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அப்போ நம்ம வந்து நம்மளை அறியாமலே என்ன ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு திருப்தியான நிலையில் இருக்கிறது தானே சரியாக இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சாதாரணமாக யாருமே அப்படி தான் நினைக்க முடியும். ஏன்னா மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கணுமா? எல்லா அனுபவத்தையும் அப்படியே போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ நாம் வந்து நம்ம இருக்கிற நிலையே சரியில்லையேங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் நமக்கு ஏற்படும். இப்போ இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு ஆன்மீகங்கிற ஒரு கூட்டத்தோடு நம்ம இணைஞ்சு நம்ம சில முயற்சிகள் பண்ணதுனால தான் சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த அனுபவங்களுடைய தகுதி என்னங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளோதான் உயர்ந்த அனுபவங்கள் நம்ம அடைஞ்சாலும் கூட அந்த அனுபவங்கள் எல்லாமே நமக்கு வந்துட்டு நம்மளை விட்டு போகிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்படி இது வந்து சாதாரண சராசரியாக மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இங்கே தான் என்னென்னு சொல்லி சொன்னால், சில நல்ல விதமான அனுபவங்களை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ நல்ல விதமான அனுபவங்களை நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது தான் அந்த அனுபவங்களுடைய தன்மை என்னங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிடும். அந்த அனுபவத்தை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிடலாங்கக்கூடிய எந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணாலும் அது சாத்தியம் இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அனுபவத்தை கடந்து போகிறதுனா என்னங்கிறவுடைய தன்மையை வரும். அப்போ கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகங்கிற ஒரு பேனரில் நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரும்போது என்னன்னு சொன்னால், ஆன்மீகத்தை க்ளோஸ் பண்ணுறதுங்கிற கட்டத்துக்கு வரும்.
ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் என்ன சொல்லி சொன்னால், நம்ம அனுபவங்களுக்காக தான் ஆன்மீகத்துக்கே வரோம். நல்ல அனுபவமே கிடைக்கும், நம்ம அங்கே ஆன்மீகத்துக்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு நல்ல அனுபவம் எப்போ இருந்தாலும் ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் ஒரு நல்ல ஒரு நிலையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம சில பயிற்சிகள்லாம் எடுத்து சில அனுபவங்களையும் நம்ம அடையிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அனுபவங்கள்லேயும் ஒன்றும் சரியில்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் அந்த அனுபவத்தையும் புறக்கணிக்கிறதுங்கிற தன்மைக்கு வரும். அப்போ அனுபவத்தையும் புறக்கணிக்கிறங்கிற தன்மைக்கு வரும் பொழுதே இப்போ ஆன்மீகங்கிற அம்சமே போயிடுது. ஏன்னா ஆன்மீகங்கிற அம்சமே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குறக்காக தான் ஆன்மீக முயற்சிகள் ஆன்மீக அனுஷ்டானங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எல்லா அனுபவத்தையும் நம்ம புறக்கணிக்கணுங்கும் போது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால், கடைசியில் என்னன்னு சொன்னால், நம்ம ஆன்மீகத்தை ஒரு ஒரு வழியாக பயன்படுத்தி கடைசியில் புறப்படத்துக்கு தான் வரும். ஏன்னா முதல்ல நமக்கு ஆன்மீகம்னா ஒன்றுமே தெரியாது, ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆன்மீகத்தில் நுழைஞ்சால் நல்ல அனுபவம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லி வரும். வந்து அமைதி மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கத்தான் செய்யுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அது வந்து நம்மளை வந்து ஏமாத்துகிற மாதிரி ஏமாத்திட்டு போயிடுதேன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அப்புறம் அதுவுமே நமக்கு தேவையில்லைங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு அம்சமாக தான் இந்த ஆன்மீகமே இருக்குது. அதனால் நிரந்தரமாக நமக்கு ஆன்மீகம்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த நிலையத்தான் வந்து இந்த எல்லாத்தையுமே அந்த பிரவாகமாக விடுறது, எல்லா அனுபவத்தையும் அதுபோக்கில் விடுறதுங்கிறது, அது நம்முடைய இயற்கையான நிலையாகவே இருந்தாலும் அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு நம்ம அந்த ஆன்மீகத்தினுடைய பாதையில் வந்தால் தான் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அனுபவத்தினுடைய தராதரம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டுறதுக்கும் அங்கே வந்தால் தான் முடியும். மற்றபடி ஒரு சராசரி மனிதனை கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த நிலைக்கு நிறைய பேர் வராங்க. இந்த எல்லாத்தையும் பிரவாகமாக விடுற நிலைக்கு நிறைய பேர் வராங்க. அவங்க எப்படி வராங்கன்னு சொல்லி சொன்னால், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு அது அதுபோக்கில் விடுறதுனால அவங்களுக்கு அந்த நிலை கிடைக்குது. அப்போ அப்படிப்பட்டவங்களும் நிறையா வராங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து அந்த ஆன்மீகத்தினுடைய உதவியெல்லாம் தேவையில்லை. ஆன்மீகத்தினுடைய உதவி இல்லாமலேயே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறேன். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனசு வந்து அதுபோக்கில் இயக்கணும். அப்போ மனசு வந்து என்னன்னு மனசு வந்து நாம் இயக்கிறது ஒன்று, அந்த மனசு வந்து அதுபோக்கில் இயங்குறது ஒன்று. அப்போ மனசு நாம் என்னென்னு சொன்னால், முதல்ல வந்து ஆன்மீகங்கிற பேரில் மனசை நாம் கொஞ்சம் இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சில அனுபவங்களை கொடுக்குற மாதிரி அதை டிசைன் பண்ணோம், சில பயிற்சிகள் பண்ணோம். அப்படிலாம் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணோம்னு சொல்லி சொன்னால், மனசை நாம் தான் இயக்கணும். நாம் இயக்கினாலும் தான் சில அனுபவங்கள்லாம் கூட நமக்கு கிடைச்சிது. பிறகு என்னென்னு சொல்லி சொன்னால், அதுவுமே கூட சரியானது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு மனசை நம்ம அதுபோக்கில் இயங்குறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்குறோம். அது வரைக்கும் நம்ம அதுபோக்கில் இயங்குறதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ அதே நேரத்தில் இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பவும் சதா கவலை, துக்கம், பயம் இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு அதிலேருந்து விடுபடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க விடுபடணும்னு சொல்லி என்னதும் செய்ய தெரில. அவங்க எப்படி விடுபடணும்னு அவங்களுக்கு செய்ய தெரில. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை பண்ணுறோம்னு சொன்னால், நீ அதுபோக்கில் விட்டுருன்னு தான் நம்ம சொல்கிறோம். அவங்களையுமே கூட நீ அந்த பயத்தில் இருந்தோ கவலையில் இருந்தோ விடுபடுறதுக்கு நம்ம எதையும் எந்த பயிற்சியுமே கொடுக்குறதில்ல. அந்த அதை அதுபோக்கில் விட்டுரு, அதுவாக எங்கே விட்டுருதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையில் அந்த மனசை வந்து அதுபோக்கில் இயங்க விடுறத ஒரு கலையை அவங்க கற்றுக்கிடுறாங்க. அப்போ உண்மையிலே என்னென்னா, ஆன்மீகங்கிறது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குன்னு சொன்னால், சுற்றி வளர்ச்சி என்னென்னா மனசை சுதந்திரமாக இயங்க விடுறதுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதை வந்து நாம் வந்து ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அந்த இதை நம்ம கற்றுக்கிடலாம். அதே நேரத்தில் நம்ம ஆன்மீகத்தின் மூலமாகவும் கற்றுக்கிடலாம். ஆனால் முதல்ல நம்ம எப்படி வாரோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு தகுந்த மாதிரி இயக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணி பார்க்குறோம். பிறகு கடைசியில் அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வரோம். அப்போ அந்த செகண்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம என்னென்னு சொன்னால், கடைசியில் மனசை அதுபோக்கில் இயங்க விடுறதுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அப்போ மனசு வந்து அதுபோக்கில் இயங்குகிற நிலை தான் வந்து என்னென்னு சொன்னால், இதுதான் நம்ம சாஸ்திரங்களில் வந்து முக்தி நிலை, மோட்சம்னு சொல்கிறது, மனோநாசம்ங்கிறது எல்லாமே இதுதான் நம்ம சாஸ்திரங்களில் பேர் கொடுத்துருக்கோம். உண்மையிலே நம்முடைய மனதுங்கிறது ஒரு லிவிங் ரிவராக தான் இருக்குது. அது ஒரு ஆரோ நீரோட்டம் மாதிரி போயிட்டுருக்கு. மனசு வந்து ஒரு சுதந்திரமாக இயங்குதுன்னு சொல்லி சொன்னாலே அது வந்து ஒரு ஆறாகவும் ஒரு லிவிங் ரிவராகவும் தான் இருந்துக்கிட்டு. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால்,
ஏதோ ஒரு வகையில் அதை அரெஸ்ட் பண்ணிடும். ஏன்னா நமக்கு வந்து அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்து தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். இப்போ இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த வேலையை செய்தாலும் நீங்கள் மனம் ஒன்றி தான் எந்த வேலையுமே செய்ய முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நூலை படிக்கிறீங்க, ஒரு நூலை படித்து அந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்கங்க புரியணும்னு சொல்லி சொன்னால், உங்கள் மனசை வந்து அந்த நூலில் இணைக்கணும், மனசை அதில் குவிக்கணும். இதெல்லாம் வந்து மனசை அதில் லயப்படுத்தணும். இப்படி மனசை வந்து அதில் லயப்படுத்தி அதில் இணைக்கிறது மூலமாக தான் நம்ம எதையுமே சாதி எதையுமே புரிஞ்சுக்கிட முடியும். பிறகு நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், சில அனுபவங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி சில முயற்சிகள் பண்ணிடுறோம். அந்த சில மனசை வந்து சில இதுகளை குவிக்கிறது மூலமாக நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும், சில உணர்ச்சிகள் கிடைக்கும், சில ஒரு அமைதி கிடைக்கும்னு சொல்லி நம்ம மனசை ஏதோ ஒரு வகையில் அப்படியே டியூன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம உணர்ச்சிகளை மனசெல்லாம் வந்து நம்ம என்ன செயலில் ஈடுபடுறோமோ அந்த செயலில் ஈடுபடுறதுக்கு நம்ம மனசை குவிச்சா தான் முடியும். மனசை குவிக்காமல் எந்த செயலுமே செயல்பட முடியாது. ஒரு புக்கை படிக்கிறா இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்ட பேசுகிறா இருந்தாலும் சரி, ஒருத்தர் பேசுகிறத கேட்குறதா இருந்தாலும் சரி, நம்ம மனசை அதில் குவிச்சா தான் முடியும். இப்போ இதெல்லாம் வந்து செயலுக்கு நம்ம மனசை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த மனசை சரி பண்ணுறதுக்கும் அந்த மனசை அதில் குவிக்கிறதுங்கிறது தான், அதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு பகுதியை நம்ம பண்ணிடுறோம். இப்போ மனசை வந்து மனதில் உள்ள உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு நான் அதை கொஞ்சம் அதை என்னை எட்டி பார்ப்பேன், அதை கவனிப்பேன், அதை கவனித்து அதை சரி பண்ணுவேன்னு சொல்லும்போது, அப்போ தான் நம்ம என்னென்னு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப பாடமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தப்பு கிடையாது. ஏன்னா ஆரம்ப பாடத்தில் அப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது, நம்ம கவனம் பண்ணணும், கவனிக்கணும், அட்டென்ஷனில் இருக்கணும், அவேர்னஸில் இருக்கணும், அதை வந்து அப்சர்வ் பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லப்படுது, ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. இப்போ இதெல்லாம் சொன்னால் ஒரு ஆரம்ப பாடத்துக்கு கரெக்ட். ஆனால் கடைசியில் என்னன்னா, அந்த ஆரம்ப பாடத்தை கடந்து போனால் தான் நம்ம வந்து நம்ம எதை சாதிக்கணுமோ அதை சாதிக்க முடியும். அப்போ அந்த நிலையில் என்னன்னு சொன்னால், இந்த மனசை பொறுத்தளவில் அதை நம்ம வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணுறதுங்கிறது வேலையே கிடையாது. அப்போ மனசை வந்து என்னென்னு சொன்னிச்சுன்னா, மனதினுடைய இயக்கத்தை பொறுத்தளவில் அது அதன் அளவில் அது சுதந்திரமாக தான் இயங்கிட்டு இருக்கும். அதில் வந்து எந்த விதமான நிர்பந்தமோ எதுவுமே பண்ணக்கூடாது. மனசை நிர்பந்தம் பண்ணுறதுக்குன்னு சொன்னால், செயலுக்கு நிர்பந்தம் பண்ணிக்கிடுங்க, செயலுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கள், அதை எடுத்துக்கிடுங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. நம்ம என்ன செய்ய, அது மனதை யூஸ் பண்ணாமல் எந்த செயலுமே சாத்தியமே இல்லை. அதனால் நம்ம எல்லா செயலுக்கும் மனசை நம்ம யூஸ் பண்ண தான் செய்யணும். ஆனால் மனசை சரி பண்ணுற வேலைக்கு மட்டும் மனசை யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அங்கே வந்து நான் என்ன சரி பண்ணிடுவேன், இங்கே நிம்மதியாக இருப்பேன், எனக்கு மனசு நல்லா ரிலாக்ஸேஷனோடு இருக்கணும், மனசு எப்போவும் அமைதியாகவே இருக்கணும் நீ சொன்னோன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறதே தப்பாக தேர்ந்தெடுத்தோம். நம்ம பிகினிங்கே ராங் ஆயிடும் என்ன சொல்லி சொன்னால். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து முழுக்க கம்ப்ளீட்டாக மாற ஆப்போசிட் டைரக்ஷனில் வரோம். முதல்ல நமக்கு ஆன்மீகங்கிறதே ஒரு நல்ல அனுபவம் வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல விதமான உணர்வுகள் நமக்கு வேணும்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பித்து ஆன்மீகத்துக்குள்ளே வாழும். பிறகு கடைசியில் என்னென்னு சொல்லி சொன்னால், கம்ப்ளீட்டாக நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக போனால் தான் நம்ம உண்மையிலே ஆன்மீகம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அதனுடைய நோக்கமே நிறைவேறும். அதுக்கப்புறம் என்னென்னா, நமக்கு எல்லாத்தையும் புறக்கணிக்கிறதுங்கிறதுல தான் நமக்கு மனசை பொறுத்தளவில், மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில், அதை அதுபோக்கில் இயங்குறதுன்னு சொன்னாலே, அதை அதுபோக்கில் இயங்குறதுக்கு சுதந்திரம் அனுமதி கொடுக்கறதுன்னு சொன்னாலே, அதை புறக்கணிக்கிறதுங்கிற அர்த்தம் தான். அதை வந்து நம்ம அங்கே வந்து நல்லது கெட்டது உயர்ந்தது நல்ல அனுபவம் மோசமான அனுபவம்னு சொல்லி ஒரு கிளாசிஃபை பண்ணினாலே தப்பாயிடும். அப்போ இயற்கையில் எப்படி இருந்தாலுமே நேச்சுரலாக எது இருந்தாலும் கரெக்ட். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நேச்சுரலாக எது இருந்தாலும் கரெக்டுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம போனோம்னு சொன்னால், நம்மளை ஆன்மீகங்கிற மாதிரியே நம்மளை யாரும் பார்க்க போகிறதில்லை, நமக்கே நமக்கு திருப்தியே இருக்காது. இப்போ நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே கரெக்ட், சைக்கலாஜிக்கலாக நம்ம எல்லாமே கரெக்டுங்கிற கான்செப்டே தப்பு. நல்ல அனுபவங்கள் கிடைக்கணும், அமைதி கிடைக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், இதுதான் கரெக்டுங்கிறதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பயிற்சி முயற்சிகள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுது. ஆனால் பிறகு என்னங்கன்னா, கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டெட் அகேன்ஸ்டாக மாறிடும்.
கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுறோம். நம்ம அகைய அகத்தை பொறுத்த அளவில் நீ எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போன்னு சொல்லி விட்டோம். நமக்கு எங்கே அங்கே வந்து நம்ம பஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த இடமே கிடையாது. இதுதான் கரெக்டு, இதுதான் தப்புன்னு சொல்கிறதுக்கு, நம்ம பாயிண்ட் பண்ணுறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. அப்போ தான் என்னன்னா, நம்முடைய டோட்டல் மனோ இயக்கமே வந்து ஒரு சுதந்திரத்துக்குள்ளே வந்துடும். நம்ம செயல்கள் வந்து ஒரு காலமும் சுதந்திரத்தில் வச்சுக்கக்கூடாது. செயல்களை பொறுத்த அளவில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணத்தான் செய்யணும், சிந்திக்க தான் செய்யணும், செயல்படத்தான் செய்யணும். அது செயல்களை பொறுத்தளவில் அப்படி தான் வச்சுக்கணும். நம்ம அகத்தில் பொறுத்தளவில் நமக்கு எந்த உணர்ச்சி வந்தாலும் சரி, அது நம்மளை அறியாமல் வந்தாலும் சரி, அறிஞ்சே வந்தாலும் சரி, அந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுறேன், மனசை ஆர்கனைஸ் பண்ணுறேன், மன உணர்ச்சிகளை சரி பண்ணுறேங்கிற ஒரு அந்த அணுகுமுறை மட்டும்தான் தப்பான. அதனால் மனசை பொறுத்தளவில் அது நம்ம கை வைக்கவே கூடாது. அதை கம்ப்ளீட்டாக விட்டுற வேண்டியதான். அது எப்படி வேணாலும் எங்கிட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியது. அப்போ நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், மனசை பொறுத்தளவில் சுதந்திரம் ஒன்று தான் அங்கே ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸ். நிர்பந்தம், நெருக்கடி, கண்ட்ரோல், ஆர்கனைசேஷன், அரேஞ்ச்மெண்ட்டு, மாடிஃபிகேஷன், அதை சரி பண்ணுறது, இது பண்ணுறதுங்கிற வேலையே கிடையாது. இப்போ இது என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் இதை புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா விதமான ஞானிகளுமே இதைத்தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் எப்படியோ வந்து இப்போ நாமளை தான் பார்க்குறோம். எத்தனையோ அனுபவங்கள்லாம் முயற்சி பண்ணி என்னெல்லாமோ அனுபவங்கள்லாம் அடைஞ்சோம். நமக்கு வந்து எந்த அனுபவங்கள் வந்தாலும் அது நிறைவை கொடுக்காது. ஏன்னா அந்த அனுபவத்துக்கு அப்புறம் என்ன, இந்த அனுபவம் நீடிக்குமா இருக்குமாங்கிற மாதிரி வாட் இஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே தான். எப்போ நம்ம வந்து எல்லா அனுபவங்களையும் தூக்கி அப்படியே போட்டுறோமோ அப்போதான் வந்து அந்த நேச்சுரலாக அது இயங்குகிற ஒரு நிலை ஏற்படும். உண்மை அந்த நேச்சுரலாக மனசு இயங்குகிற நிலையை தான் வந்து நம்ம அந்த முக்தின்னு சொல்கிறது அவ்வளோதான். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சாஸ்திரங்களில் வந்து சில இது பண்ணும் பொழுது முக்திங்கிறதுக்கே நிறைய நல்லாமோ சொல்லி அந்த முக்திங்கிற ஒரு வார்த்தையே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தியே கன்ஃபியூஷனாக இருக்கும் பொழுது அப்புறம் நம்ம அதிலிருந்து சரியான ஒரு தெளிவு எடுக்கவே முடியாமல் போயிடும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எந்த ஞானிகளுடைய வாழ்க்கை எடுத்தாலும் அவங்க ஞானேன்னு சொல்லி ஆகும்போது என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க மனசை கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறது தான் நீங்கள் பார்க்க முடியும். அவங்க மனசை அதுபோக்கில் புறக்கணிக்கிறதுன்னு சொன்னால், மனசு வந்து அதுபோக்கில் இயங்குறதுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ மனசு வந்து அதுபோக்கில் இயங்குறதுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டான்னு சொல்லும் பொழுது தான் அவங்க வந்து அவங்க உண்மையிலே அந்த ஒரு சரியான இடத்துக்கு போனதான ஒரு திருப்தி அவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா உண்மையிலே அது ஒரு நிலையே கிடையாது. ஏதோ ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோங்கிற திருப்தி கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த மனசு சுதந்திரம் பெறும்பொழுது என்னென்னு சொன்னால், எல்லா உணர்ச்சிகளுமே பலம் இழந்து போயிடும். நீங்கள் வந்து எதையாவது முயற்சி பண்ணி அதை சரி பண்ணணும்னு நினைக்க தான் அது வந்து பலம் பெற்றுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுபோக்கில் இயங்க விடும் பொழுது எல்லா உணர்ச்சிகளும் பலம் இழந்து போயிடும். இப்போ நமக்கு என்னென்னு சொல்லி, நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இன்பத்தை நாடுறதோட துன்பத்திலிருந்து விடுபடணுங்கக்கூடியது தான் எல்லாருக்குமே ஒரு பிரதானமான ஒரு அம்சமாக தெரியும். அப்போ அந்த பிரதானமான அம்சம் வந்து துன்பங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளை விட்டு போகுதுங்கிறது நமக்கு தெரியும் பொழுதே ஒரு உண்மையான ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு உண்மையான ஒரு ரிலீஃப் எல்லாருக்குமே கிடைக்கும். அப்போ அது எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி எந்த உணர்ச்சிகளையும் கண்ட்ரோலுக்குள்ள எடுக்க முடியாது. நீங்கள் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே எல்லா உணர்ச்சியுமே ஃப்ளோயிங்கில் தான் இருக்குது. ஏன்னா எந்த உணர்ச்சியுமே வந்து நான் வந்து இருப்பேன்னு சொல்லி எந்த உணர்ச்சியுமே இருக்கிறது. இப்போ அதெல்லாம் என்னங்கன்னா, இப்போ நம்ம உதாரணமாக நம்ம இந்த சினிமா பார்க்குறோம். ஒருத்தர் நடக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு, ஒருத்தர் உட்கார்ற மாதிரி இருக்குது, இன்னொருத்தர் ஓடுற மாதிரி காட்டு. இப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லி சொன்னால், ஒரு வினாடிக்கு 32 ஃபில்ம் ஓடும், 32 செக்மெண்ட் ஓடும். அது 32 செக்மெண்ட் ஓடும்பொழுது தான் ஒருத்தர் நடக்கிற மாதிரி தருது, ஒருத்தர் ஓடுற மாதிரி தருது. சரி, ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு கூட சரி 32 ஃபில்ம் ஓடுனா பரவாயில்ல. ஒருத்தர் உட்கார்ந்துருக்கு, அசையாமல் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை காட்டுறதுக்கு ஒரே ஒரு ஃபில்ம் போதும் இல்லையா? இப்போ அந்த 32 ஃபில்ம் ஓடாமல் அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டான்னு சொன்னாலே அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியாது, துள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும்.
அது வந்து 32 செகண்ட் ஓடனா தான் அவர் உட்கார்ந்துருக்கிறவரை கூட உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்ட முடியும். இப்போ இதே மாதிரி தான் நான் சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து ஒரு ஃபில்மை பொறுத்தளவில் ஒரு வினாடிக்கு 32 செகண்ட் ஓடுது. இப்போ நம்முடைய உணர்ச்சிகளை பொறுத்தளவிலையும் நம்முடைய தாட்டை பொறுத்தளவிலையும் ஒரு வினாடிக்கு 60 உணர்ச்சிகள் 60 தாட் ஓடுதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி ஓடும்பொழுது தான் நான் சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு அம்சம், ஒரு ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு நினைவு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணும். உண்மையில் அதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாலே எங்கள் 60 உணர்ச்சிகளும் 60 தாட்டுகளும் ஓடிடும். அது இருக்கிறத பார்த்தான்னு சொல்லிச்சுனா, உண்மையிலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டோம்னு சொன்னால் அங்கே 32 செகண்ட் ஓடிட்டு. அதே மாதிரி நமக்கு ஏதாவது உணர்ச்சியோ ஒரு தாட்டோ இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் பொழுது அதுக்குள்ளே இங்கே 60 தாட்டு போயிருக்கு, 60 உணர்ச்சிகள் நம்மளை விட்டு போயிருக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ளோயிங்கில் தான் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிச்சோம்னா, ஏதோ ஒரு வகையில் பண்ணி எதை ஒன்று பிடிக்கணும் பொழுது அந்த ஃபில்ம் ஸ்ட்ரக்கப் ஆகிற மாதிரி இங்கே எங்கேயோ ஒரு ஸ்ட்ரக்கப் ஆகிடும். அப்போ துடிக்க ஆரம்பிச்சிடுது, ஏதோ ஒரு வகையான துடிப்புகள்லாம் கிராஸ் ஆகிடும். இந்த தேவையில்லாத துடிப்புகள் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே எல்லாமே தன்னாலே சரியாயிடும். இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய அழுத்தமான உணர்வுகள், எத்தனை விதமான உணர்ச்சிகளை நம்ம சிக்கிக்கிட்டு இருப்போம், அந்த அழுத்தமான உணர்ச்சிகள்லாம் நம்மளை வந்து அப்படியே ரிலீஸ் ஆகி அப்படியே போகும்போது தான் அந்த உணர்ச்சிகள் வந்து அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அதாவது எந்த உட இதுலேயுமே நம்ம இருந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாலே பிரச்சனை தான். இப்போ நல்ல செல்வங்களுமே என்னன்னு சொல்லி சொன்னால், நல்ல ஒரு தெளிவு அடைஞ்சு மனசெல்லாம் ரிலாக்ஸேஷன் ஆன உடனே நல்லா ரிலாக்ஸேஷன் கிடச்சிட்டதுன்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு பழையபடி அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, அந்த ரிலாக்ஸேஷன் நிற்கலையே பழையபடி, அந்த ரிலாக்ஸேஷன் பழையபடி மாறிட்டுதான்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து இந்த மன உணர்ச்சியில் நம்ம வந்து நம்மளை அறியாமலே அதில் லாக் ஆகிடும். நம்ம ரிலாக்ஸேஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரிங்கிற மனநிலையில் தான் ரிலாக்ஸேஷனே வருது. அந்த நிலையில் தான் உண்மையில் முதல் ரிலாக்ஸேஷன் வரும்பொழுதே உணர்ச்சிகளை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும் பொழுது தான் அந்த ரிலாக்ஸேஷனை ஏற்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னால், ரிலாக்ஸேஷன் தான் வேணும்னு சொல்லி பழையபடி நம்ம வந்து உணர்ச்சிகளை நம்ம டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உணர்ச்சிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சிகள் அதனுடைய இயற்கை அப்படி தான். எப்போவுமே நம்ம வந்து இன்பமாக இருந்ததுன்னா நம்மளை மறந்து அதிலே இருக்கிறதுக்கு விருப்பப்படும், துன்பமாக இருந்தால் தான் அதுலேருந்து விலகிறதுக்கு விருப்பப்படும், அதுலேருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணும். இன்பம் நம்மளை அறியாமலே அது கட்டி போடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து எது வந்தாலும் சரி அது அது போக்கில் ஏங்கிற மாதிரி நம்ம அது அதுதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுலேயுமே நான் சொல்லி சொன்னால், இப்படி ஏங்குறது மூலமாக அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு நினச்சி பண்ணும் பொழுதே தப்பாயிருக்கும். அதனால் அது ரிலாக்ஸேஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு சொல்லி அது அதுபோக்கில் விடுறதுங்கிறது அது சுதந்திரமாக இருக்கும். அது நமக்கு அந்த சுதந்திரத்தன்மை நமக்கு ஏற்படும் பொழுது தான் அது சரியான இதை வந்து நமக்கு கொடுக்கும். அப்போ எல்லாமே எதுவாக ஏற்பட்டாலுமே கூட அது நேச்சுரலாக இயங்கணும், சுதந்திரமாக இயங்கணும். இப்போ இதில் நம்ம வந்து எதையாவது ஒன்று எதிர்பார்த்தோம்னு சொல்லி சொன்னாலே கண்டிஷன் நிபந்தனை எல்லாம் போட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நிபந்தனை போட ஆரம்பிச்சோன்னு சொல்லி சொன்னாலே அந்த நிபந்தனைக்கு ஏதாவது ஒரு நல்ல நியாயமான காரணம் கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அதுபோக்கில் விட்டதுனால நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிது.